உயிரான விடுதலை சிறுத்தைகளே. சாதி ஒழிப்பே சமூக விடுதலை என தமிழகத்தில் களமாடி வரும் விடுதலை சிறுத்தைகள் கட்சியினர் தமிழ் தமிழர்களின் உரிமைகளுக்காகவும் ஒடுக்கப்பட்டோரின் விடுதலைக்காகவும் போராடி வருகின்றனர். இன்றைய களத்தில் சிறுத்தைகள் நிகழ்ச்சியில் விடுதலை சிறுத்தைகள் கட்சித் தலைவர் எழுச்சி தமிழரின் நிகழ்ச்சிகள் மட்டுமின்றி எழுச்சி தமிழரின் ஆணை கிளங்க களத்தில் சிறுத்தைகள் பங்கேற்ற நிகழ்ச்சிகள் அனைத்தையும் இப்போது பார்க்கலாம். தமது பிறந்த நாளை ஆக்கப்பூர்வமான முறையில் தொண்டர்கள் கொண்டாட வேண்டும் என்று விடுதலை சிறுத்தைகள் கட்சித் தலைவர் தொல் திருமாவளவன் வேண்டுகோள் விடுத்துள்ளார். சென்னை அசோக் நகரில் உள்ள விடுதலை சிறுத்தைகள் கட்சியின் தலைமை அலுவலகமான அம்பேத்கர் திடலில் அக்கட்சியின் தலைவர் தொல் திருமாவளவன் தலைமையில் மாவட்ட செயலாளர்கள் மற்றும் நெறியாளர்கள் கூட்டம் நடைபெற்றது. இந்த கூட்டத்தில் தலைமை நிலைய செயலாளர்கள் பாலசிங்கம், தகடூர் தமிழ்ச்செல்வன், இளஞ்சேகுவாரா, துணை பொதுச் செயலாளர்கள் வன்னியரசு, ஆளூர் ஷானவாஸ் மற்றும் கட்சியின் நெறியாளர்கள், மாவட்ட செயலாளர்கள் கலந்து கொண்டனர். அப்போது தொல் திருமாவளவன் அவர்களின் பிறந்தநாளை முன்னிட்டு தமிழகம் முழுவதும் 100,000 பனைமரங்களை நடுவது, ஏழை மக்களுக்கு நலத்திட்ட உதவிகள் வழங்குவது குறித்து விவாதிக்கப்பட்டது. இதில் பனை நாடு இயக்கம் சார்பில் அதன் இயக்குநர் தாமஸ் பிராங்கோ, ஜெகத் கஸ்பர் மற்றும் காட்சன் சாமுவேல் ஆகியோர் கலந்து கொண்டு பனைமரத்தின் நன்மைகள் குறித்து விரிவான விளக்கங்களை அளித்தனர். பின்னர் பேசிய விடுதலை சிறுத்தைகள் கட்சித் தலைவர் தொல் திருமாவளவன் தமது பிறந்த நாளை ஆக்கப்பூர்வமான முறையில் தொண்டர்கள் கொண்டாட வேண்டும் என்று தெரிவித்தார். சுற்றுச்சூழல் மீது ஆர்வம் கொண்டு திரும்புகின்ற திசையெல்லாம் பனைமரங்களை நடுங்கள் என்றும் அவர் கூறினார். பனைமரத்தின் அவசியத்தை உணர்த்தும் வகையில் அனைவரும் தங்களது சமூக வலைதள முகப்பு படத்தை பனைமரமாக மாற்றுங்கள் என்றும் தொல் திருமாவளவன் தெரிவித்தார். ரெவென்யூ மாவட்டங்கள் தமிழகத்திலே 32 மாவட்டங்கள் இருக்கின்றன. அதனை நாம் பிசிகே மாவட்டங்களாக 90 மாவட்டங்களாக பிரித்திருக்கிறோம். பிசிகே மாவட்டங்கள் 90 மாவட்டங்கள். மாவட்டத்திற்கு 1,000 பனம் விதைகள் விதைக்கப்பட்டால் 90 மாவட்டங்களுக்கு 90,000, கிட்டத்தட்ட 100,000 ஆக நம்முடைய இலக்கு 100,000 பனம் விதைகள் விதைக்கப்பட வேண்டும். அதற்குரிய பணிகளை நீங்கள் மேற்கொள்ள வேண்டும் என்று உங்களிடத்திலே நான் வேண்டுகோள் வைத்தேன். அப்படி சொல்லி முடித்த பிறகு எனக்குள் ஏராளமான கேள்விகள் இருந்தன. எப்படி இதை நாம் நடைமுறைப்படுத்தப் போகிறோம், நம்முடைய தோழர்கள் இதில் எந்த அளவுக்கு அனுபவம் உள்ளவர்களாக இருக்கிறார்கள் என்கிற அச்சம் எனக்குள் எழுந்தது. எனக்கு இந்த உந்துதல் எங்கிருந்து வந்தது என்றால், பனைமரத்தின் மீதும் பனையின் பயன்களின் மீதும் ஏற்கனவே ஒரு ஈடுபாடு உண்டு, ஈர்ப்பு உண்டு, அதை பற்றிய சிந்தனை உண்டு என்றாலும் தமிழீழ கலாச்சாரத்திலே பனைமரத்துக்கு தருகிற முக்கியத்துவத்தை பற்றி நான் அதிகம் உணர்ந்திருப்பதாலும், பனைமரங்கள் அழிந்து கொண்டே வருகின்றன, அதனால் நிலத்தடி நீர்மட்டம் காணாமல் போய்கொண்டிருக்கிறது என்கிற சுற்றுச்சூழல் தொடர்பான புரிதல்கள் எனக்குள் இருந்தாலும், இந்த சிந்தனைக்கான உந்துதல் நம்முடைய அருள்தந்தை ஜெகத்கஸ்வர் அவர்கள் உள்ளெடுத்திருக்கிற பனைநாடு இயக்கம் தொடர்பாக அவர் எனக்கு அனுப்பிய செய்திதான். எல்லோரும் மரக்கன்றுகள் நட வேண்டும் என்று பல முயற்சிகளை பல்வேறு தொண்டு நிறுவனங்கள் எடுத்திருப்பதை நாம் பார்த்தோம். ஈஷா இயக்கம் கூட ஏராளமான மரக்கன்றுகளை நடுகிற இயக்கத்தை முன்னெடுத்தார்கள். அப்படி எக்கச்சக்கமான தொண்டு நிறுவனங்கள் மரக்கன்றுகளை நட்டு பூமி வெப்பமயமாவதை தடுக்க வேண்டும் என்ற ஒரு பரப்புரையை மேற்கொண்டு வருவதை நாம் அறிவோம். பல பத்தாண்டுகளாக இந்த பரப்புரை உலகம் முழுவதும் நடக்கிறது, தமிழகத்திலும் நடக்கிறது. நிழல் தரும் மரங்களை நடுவது, பழம் தரும் பயன் தரும் மரங்களை நடுவது என்பது பரவலாக இருக்கிற ஒன்றுதான். நிழலுக்கு பயன்படாது, ஆனால் நிலத்துக்கு, இயற்கை வளத்துக்கு, மனித வளத்துக்கு பயன்படக்கூடிய மிக சரியான ஒரு மரம், தமிழர்களின் நீண்ட நெடிய பாரம்பரியம் உள்ள ஒரு மரம் பனைமரம். ஆகவே இதை நாம் கண்டும் காணாமல் புறக்கணித்து வருகிறோம், அதை பற்றி யாருமே அக்கறை காட்டாமல் இருக்கிறோம் என்பது ஒரு நீண்ட நாள் உறுத்தல் நெருடல். மிக முக்கியமாக அது உடனடி பலன் தருவதில்லை என்பதை விட நிழல் தருகிற மரமாக இல்லை என்பதும் ஒரு காரணம். தென் மாவட்டங்களில் பழமொழி சொல்வார்கள்,
பனைமரத்து உறவும் சரி, சாதியை சொல்லி அவன் பனைமரத்து நிழலும் சரி, ஒரு சாதியை சொல்லி அவன் உறவும் சரி என்று எந்த சாதியை அவன் பழித்து சொல்லினாலும் அதை இணைச்சி சொல்லுவாங்க. பனைமரத்து நிழலும் சரி, பல்லம் உறவும் சரியும்பான், இல்லைன்னா பனைமரத்து நிழலும் சரி, பறையும் உறவும் சரியும்பா, எந்த சாதியை அவனுக்கு பிடிக்கல அந்த சாதியை சொல்லி சொல்லுவான். ஏன்னா பனைமரம் ஒரு நிலையான நிழலை தராது, அது அது ஒரே உச்சியாக ஒரு வானத்தை நோக்கி பறக்க வளர்கிற ஒரு மரம், கொஞ்சம்தான் நிழல் தரும், அது சூரியனுக்கு தகுந்த மாதிரி டக்கு டக்குன்னு மாறி போயிடும். அந்த இடத்துல நீங்கள் ஒரு 5 நிமிஷம் 10 நிமிஷம் நின்று அந்த நிழலை நீங்கள் இழைப்பாற முடியாது, நேரத்துக்கு தகுந்த மாதிரி அது மாறிக்கும், சூரியன் எப்படி போகிறதோ அதனுடைய நிலைக்கு தகுந்த மாதிரி. அப்படி பனைமரத்தை பற்றிய ஒரு நெகட்டிவ் தாட்ஸ், ஒரு எதிர்மறை கருத்து சமூக சிக்கல்களோடு இணைத்து பேசப்பட்ட நிலையும் இருக்கிறது. அதனால் என்னவோ பனைமரத்தோடு நமக்கு ஒரு பெரிய அந்நியமாதல் ஏற்பட்டிருக்கிறது, அதிலிருந்து நாம் விலகி நிற்கிற ஒரு நிலை ஏற்பட்டிருக்கிறது. பசுமை வழிச்சாலை என்ற பெயரில் காடுகளை அழித்து அடுத்த தலைமுறையினருக்கு தமிழக அரசு துரோகம் செய்கிறது என விடுதலை சிறுத்தைகள் கட்சித் தலைவர் தொல் திருமாவளவன் தெரிவித்துள்ளார். எழுச்சித் தமிழர் தொல் திருமாவளவனின் பிறந்தநாள் வரும் 17ஆம் தேதி கொண்டாடப்படுகிறது. இதை முன்னிட்டு விடுதலை சிறுத்தைகள் கட்சியின் தென் சென்னை கிழக்கு மாவட்டம் வேளச்சேரி சட்டமன்ற தொகுதி சார்பில் நலத்திட்ட உதவிகள் வழங்கும் விழா திருவான்மையூரில் நடைபெற்றது. வேளச்சேரி தொகுதி துணைச் செயலாளர் சத்யா தலைமையில் நடைபெற்ற இந்த விழாவில் கட்சித் தலைவர் தொல் திருமாவளவன் கலந்து கொண்டு கட்சி கொடியை ஏற்றி வைத்த பின்னர் நலத்திட்ட உதவிகளை வழங்கினார். இயற்கை வளங்களை மேம்படுத்தும் வகையில் மக்களுக்கு 300 பனைக்கன்றுகளும் 300 ஏழை தாய்மார்களுக்கு இலவச சேலைகளும் வழங்கப்பட்டது. பின்னர் அங்கு ஏற்பாடு செய்யப்பட்டிருந்த பிரம்மாண்ட பிறந்தநாள் கேக்கை வெட்டினார். இதையடுத்து கட்சி நிர்வாகிகள் சார்பில் தொல் திருமாவளவனுக்கு வெள்ளி வீரவாள் பரிசாக வழங்கப்பட்டது. அப்போது பேசிய தொல் திருமாவளவன், தமிழகம் முழுவதும் 100,00,000 பனைக்கன்றுகள் நட வேண்டும் என முடிவு செய்ய காரணம், ஒரு காலத்தில் 30 கோடி பனைமரங்கள் தமிழகத்தில் இருந்தது என்றும், ஆனால் தற்போது 5 கோடி மரங்கள் மட்டுமே உள்ளது என்றும் அவர் தெரிவித்தார். தொடர்ந்து பேசிய அவர், 8 வழிச்சாலைக்காக சுமார் 1,000 ஏக்கர் பரப்பளவிலான காடுகளை அழிக்க பார்க்கின்றனர் என்றும், அதனால்தான் திட்டத்தை எதிர்ப்பதாகவும் குறிப்பிட்டார். இந்த நிகழ்ச்சியில் தென் சென்னை கிழக்கு மாவட்ட செயலாளர் ரவிசங்கர், மாவட்ட துணைச் செயலாளர் அருண் பிரேம், இளஞ்சிருத்தை எழுச்சிப்பாசறை மாவட்ட அமைப்பாளர் வளவன், தொகுதி செயலாளர் இளையா, 182வது வட்ட செயலாளர் ஸ்டீபன் உள்ளிட்ட ஏராளமான கட்சி நிர்வாகிகள் கலந்து கொண்டனர். மரம் ஆடாமல் அசையாமல் கீழே விழுந்து போகாமல் ஆணிவேர் முறிந்து போகாமல் இருப்பதற்கு பக்கபலம் சேர்க்கக்கூடிய வகையிலே இருக்கிற வேர்கள் பக்க வேர்கள், அதிலிருந்து ஏராளமான நுண்ணிய வேர்கள் சல்லி வேர்கள் உருவாகும். அது மண்ணிலே இருக்கிற ஈரப்பதத்தை உறிஞ்சி மரத்துக்கு நீர் கொடுக்கும். இப்படி சில மரங்கள் உண்டு. ஆனால் பனைமரத்து வேர் என்பது எல்லா வேர்களும் ஆணி வேர்களைப் போல மண்ணுக்கடியிலே மிக ஆழமாக போகும். எந்த பகுதியிலே தண்ணீர் இருக்கிறது என்பது பனைமரத்து வேருக்கு தெரியும். அந்த தண்ணீர் இருக்கிற இடம் தேடி அந்த வேர் போவதன் மூலம், அங்கிருந்து தண்ணீரை உறிஞ்சி பனைமரத்துக்கு கொடுப்பதன் மூலம், அந்த பனைமரத்தை சுற்றி அது ஒரு ஈரப்பதத்தை எப்போதும் தக்க வைத்துக் கொண்டே இருக்கும். இதனால் நிலத்தடி நீரை பாதுகாக்கிற ஆற்றல் பனைமரத்துக்கு உண்டு என்று நம்முடைய முன்னோர் கண்டுபிடித்து வயல்வெளிகளில் வரப்புகளில் ஆற்றம் கரை ஓரங்களில் ஏரி குளம் போன்றவற்றின் கரையோரங்களில் குட்டை கரையோரங்களில் மரங்களை பனைமரங்களை விதைத்தார்கள். அது பனைமரத்தை கரையோரங்களில் நடுவதன் மூலம், குறிப்பாக ஏரி குளம் குட்டைகளில் ஏரி தண்ணீரே வற்றாமல் பாதுகாக்கும், முழுமையாக வற்றாது. அவ்வளவு பனந்தோப்பு மாதிரி மரங்கள் நட்டு வைத்திருந்த காலம் உண்டு. பனைமரத்துக்கு மட்டும் நீ வந்து வேலி போட்டு பாதுகாக்க வேண்டிய அவசியமில்லை, நாள்தோறும் காலையும் மாலையும் தண்ணீர் ஊற்ற வேண்டிய அவசியமில்லை, பனைமரத்துக்கு நீ உரம் போட வேண்டிய அவசியமில்லை, பனைமரத்தை ஆடு மாடு கடிக்காமல் பார்த்து கொள்ள வேண்டும் என்கிற அவசியமில்லை, பனைமரம்
யாரையும் சார்ந்திருக்காமல் தானே வளர்கிற மரம், அதுவும் விண்ணை முட்டுகிற வரையில் வளர்கிற மரம். நம்மை போல விடுதலை சிறுத்தைகள் என்கிற பனை மரத்தை போல இந்த மரம் யாரையும் சார்ந்திருக்கவில்லை. மக்களை தவிர மக்கள்தான் நீர். எந்த பெரிய பண முதலைகளையோ முதலாளிகளையோ தொழிலாளர் நிலக்கிழார்களையோ அல்லது பெரிய தொழில் அதிபர்களையோ நாம் சார்ந்திருக்கவில்லை. நம்மை வளர்க்க வேண்டும் என்றும் அவர்கள் விரும்ப மாட்டார்கள். இவர்களெல்லாம் வளர்ந்துவிடக்கூடாது. திருமாவளவன் ஒரு ஆள் வெளியே வந்தே இவ்வளவு பேர் ஆட்டம் போடுகிறார்கள். திருமாவளவனை போல் இன்னும் ஒரு 10 பேர் இருந்தால் என்ன ஆகும் தமிழ்நாடு என்று பல பேருக்கு அடி வயிற்றில் எரிச்சல், நெஞ்செல்லாம் காழ்ப்புணர்ச்சி. எனவே இங்கே கொடியேற்றாதே, அங்கே தோரணம் கட்டாதே, இங்கே கூட்டம் நடத்தாதே, இங்கே சுவர் எடுத்து விளம்பரம் எழுதாதே என்றெல்லாம் கூட நமக்கு நெருக்கடி தருவார்கள். நடிகர்களின் விளம்பரங்கள் எல்லாம் மாதக்கணக்கிலே இருக்கும். மற்ற கட்சி தலைவர்களின் விளம்பர தட்டிகள் எல்லாம் மாதக்கணக்கிலே இருக்கும். போலீஸ் அதை வந்து எடு என்று சொல்லாது. நாம் எழுதினாலும் வந்து தடுக்கும், எழுதி வைத்த பிறகு வந்து அழி என்று தடு மிரட்டும். விளம்பர தட்டிகளை வைத்தால் வைக்கக்கூடாது என்பார்கள், மீறி வைத்தால் ஒரே நாளில் எடு என்பார்கள். அவர்களுக்கே கண்ணை உறுத்தும். அப்படி நம்மை வளரவிடாமல் தடுக்க வேண்டும் என்று எண்ணுகிறவர்கள் இங்கு ஏராளம். ஏனென்றால் அது அவர்கள் அதற்கு காரணமில்லை. இந்த சமூக கட்டமைப்பில் நீண்ட நெடுங்காலமாக அப்படி புறக்கணிக்கப்பட்டவர்கள் ஒரு கட்டத்திலே கல்வி பெற்று அதிகாரம் பெற்று அரசியல் சக்தியாக வளர்வதை அவ்வளவு எளிதாக மனம் ஏற்றுக்கொள்வதில்லை. சென்னையில் விடுதலை சிறுத்தைகள் கட்சியின் தலைவர் தொல் திருமாவளவனை தமிழக வாழ்வுரிமை கட்சித் தலைவர் வேல்முருகன் சந்தித்து பேசினார். காவிரி நீர் விவகாரம் தொடர்பாக IPL போட்டிக்கு எதிரான போராட்டம், சுங்கச்சாவடியை அடுத்து நொறுக்கியது உள்ளிட்ட வழக்குகளில் தமிழக வாழ்வுரிமை கட்சித் தலைவர் வேல்முருகன் கைது செய்யப்பட்டு புழல் சிறையில் அடைக்கப்பட்டிருந்தார். அப்போது அவரை விடுதலை சிறுத்தைகள் கட்சித் தலைவர் தொல் திருமாவளவன் நேரில் சந்தித்து ஆறுதல் கூறினார். இந்நிலையில் சென்னை அசோக் நகரில் உள்ள அம்பேத்கர் திடலில் விடுதலை சிறுத்தைகள் கட்சியின் தலைவர் தொல் திருமாவளவனை தமிழக வாழ்வுரிமை கட்சித் தலைவர் வேல்முருகன் சந்தித்து நன்றி தெரிவித்தார். ஈரோட்டில் வடக்கு மாவட்ட விடுதலை சிறுத்தைகள் கட்சியின் சார்பில் ஆலோசனைக் கூட்டம் நடைபெற்றது. வடக்கு மாவட்ட செயலாளர் சிறுத்தை வள்ளுவன் தலைமையில் நடைபெற்ற இந்த கூட்டத்தில் வரும் 17ஆம் தேதி விடுதலை சிறுத்தைகள் கட்சியின் தலைவர் தொல் திருமாவளவனின் பிறந்தநாள் அன்று ஆதரவற்ற குழந்தைகள் மற்றும் முதியவர்களுக்கு நலத்திட்ட உதவிகள் வழங்குவது, சிறப்பு இரத்த தானம் மற்றும் மருத்துவ முகாம் நடத்துவது, ஒன்றியத்திற்கு 500 பனைமரக் கன்றுகள் நடுவது உள்ளிட்ட தீர்மானங்கள் நிறைவேற்றப்பட்டது. இந்த கூட்டத்தில் அந்தியூர் ஒன்றிய செயலாளர் தங்கராசு, மாநில செயற்குழு உறுப்பினர் கிருஷ்ணன், மாவட்ட பொருளாளர் வீர துரைசாமி, பவானிசாகர் தொகுதி செயலாளர் பொன் தம்பிராஜன், மாநில செயற்குழு உறுப்பினர் பழனிசாமி, மாவட்ட துணைச் செயலாளர் சாரதா, சரவணகுமார் உள்ளிட்ட பலர் கலந்து கொண்டனர். கோவை மாநகரம் பொள்ளாச்சி சாலையில் உள்ள சுந்தராபுரம் பகுதியில் நேற்று காலை கோரமான சாலை விபத்து நடந்தது. இது தொடர்பாக இன்று விடுதலை சிறுத்தைகள் கட்சியின் கோவை நீலகிரி மாவட்ட மண்டல அமைப்புச் செயலாளர் சுசி கலையரசன் தலைமையில் மாவட்ட ஆட்சியரிடம் மனு அளிக்கப்பட்டது. அதில் அதிவேகமாக வந்த சொகுசுகார் ஓட்டுநர் மீது சட்டப்படியான நடவடிக்கை எடுக்க வேண்டும், உயிரிழந்த குடும்பத்திற்கு தலா 25 லட்சம் இழப்பீட்டுத் தொகை வழங்க வேண்டும் எனவும், குடும்பத்தில் ஒருவருக்கு அரசு வேலைவாய்ப்பு வழங்கிட வேண்டும் எனவும் விடுதலை சிறுத்தைகள் கட்சி சார்பில் கேட்டுக் கொள்வதாக அந்த மனுவில் குறிப்பிடப்பட்டிருந்தது. கோவை சுந்தராபுரத்தில் நேற்று 1/8/2018 அன்று காலை 9:30 அளவிலே பேருந்து பயணத்திற்காக நின்று கொண்டவர்கள் மீது சொகுசு கார் ஒன்று மோதி விபத்துக்குள்ளானது. கிட்டத்தட்ட 10 நபர்கள் மீது மோதியது. கல்லூரி மாணவியை உள்பட 6 பேர்
சம்பவ இடத்திலேயே உயிரிழந்திருக்கின்றார்கள். இப்பொழுது 3 பேர் அங்கே கொடுங்காயத்தோடு உயிருக்கு ஆபத்தான நிலையிலே தீவிர சிகிச்சை பிரிவிலே அங்கே சிகிச்சை பெற்று வருகின்றார்கள். எனவே தமிழக அரசு உயிரிழந்த குடும்பத்திற்கு தலா 25 லட்சம் இழப்பீட்டுத் தொகை வழங்க வேண்டும். குடும்பத்துக்கு ஒருவருக்கு அரசு வேலை வாய்ப்பு வழங்கிட வேண்டும். கோவை மாநகராட்சி பகுதியிலே ஆடி கார் போன்ற விலை மதிப்பு மிக்க விலை உயர்ந்த கார்கள் ஓட்டுவதற்கான சாலைகள் கோவை மாநகராட்சி பகுதியிலே இல்லை. எனவே அப்படிப்பட்ட விலை உயர்ந்த சொகுசு கார்களை கணக்கிலிட்டு அந்த கார்களை ஓட்டக்கூடிய அல்லது வைத்திருக்கக்கூடிய பணக்காரர்களை கணக்கிட்டு அவர்களுக்கு தனி பயிற்சி அளிக்க வேண்டும். அனைத்து சாலை பகுதியிலும் அதிவேகமாக வரக்கூடிய வாகனங்களை கணக்கிலிட வேண்டும், ஆய்வு செய்ய வேண்டும். போக்குவரத்து துறையும் போக்குவரத்து காவல்துறையும் இதில் இணைந்து அதை பாதுகாப்பு ஏற்பாடுகள் செய்ய வேண்டும் என்பது விடுதலை சிறுத்தை கட்சியினுடைய வேண்டுகோளாக இன்றைக்கு நாங்கள் வைத்து கலை மாவட்ட ஆட்சித்தலைவர் அவர்களிடத்தில் விண்ணப்பம் கொடுக்க வந்திருக்கோம். விழுப்புரம் மாவட்டம் சங்கராபுரம் ஒன்றியத்தில் விடுதலை சிறுத்தைகள் கட்சியின் சார்பில் எழுச்சி தமிழர் தொல் திருமாவளவன் பிறந்தநாள் சுவர் விளம்பரம் மிகச் சிறப்பாக எழுதப்பட்டுள்ளது. விழுப்புரம் மேற்கு மாவட்ட செயலாளர் வழக்கறிஞர் தனபால் ஒருங்கிணைப்பில் மாநில ஓவியரணி துணைச் செயலாளர் தேவர் கிள்ளிவளவன் தலைமையில் சங்கராபுரம் ஒன்றிய பகுதிகளில் சுவர் விளம்பரப் பணிகள் நடைபெற்று வருகிறது. இந்த சுவர் விளம்பரப் பணிகளில் இளஞ்சிறுத்தை எழுச்சிப்பாசறை மாவட்ட துணை அமைப்பாளர் பெரியார் சசி, வணிகரணி மாவட்ட துணை அமைப்பாளர் அரியலூர் வைத்தி, ஒன்றிய துணைச் செயலாளர்கள் சஞ்சய் காந்தி, ராமச்சந்திரன், தொண்டரணி மாவட்ட துணை அமைப்பாளர் மார்க்ஸ் லெனின் மற்றும் சங்கராபுரம் நகர இளைஞர்கள் கவுதமன், ஜெயக்குமார், கண்ணன், லோகு, தேவ பாண்டலம் முகாம் நிர்வாகிகள் காந்தி, மூர்த்தி, வினோத், வெங்கடேசன், சூர்யா, ஆகாஷ், நவீன் உள்ளிட்ட பலர் ஈடுபட்டுள்ளனர். விடுதலை சிறுத்தைகள் கட்சியின் சேலம் மாவட்ட பொருளாளராக புதிதாக நியமிக்கப்பட்ட காஜா மைதீனுக்கு மாவட்ட நெறியாளர் தாமரை செல்வன் கட்சியின் தலைமை அலுவலகத்தில் சால்வை அணிவித்து வாழ்த்துக்களை தெரிவித்தார். அப்போது பாரி வள்ளல், மாவட்ட செயலாளர் ஜெயச்சந்திரன், மாவட்ட துணைச் செயலாளர் வேலுநாயகன் உள்ளிட்ட கட்சி நிர்வாகிகள் பலர் உடனிருந்தனர். ஈரோடு மாநகராட்சி ஊழியர்களை மிரட்டிய ஈரோடு காசிப்பாளையம் அதிமுக பகுதி கழக செயலாளர் கோவிந்தை கைது செய்ய வலியுறுத்தி மாநகராட்சி ஊழியர் சங்கம் சார்பில் மாநகராட்சி வளாகத்திற்குள் கண்டன ஆர்ப்பாட்டம் நடைபெற்றது. இதனையடுத்து தகவலறிந்து வந்த ஈரோடு மேற்கு சட்டமன்ற உறுப்பினர் ராமலிங்கம், கிழக்கு சட்டமன்ற உறுப்பினர் தென்னரசு ஆகியோர் ஊழியர் சங்கங்களுடன் சமாதான பேச்சுவார்த்தையில் ஈடுபட்டனர். இந்த பேச்சுவார்த்தையில் கலந்து கொள்வதற்காக வந்த விடுதலை சிறுத்தைகள் கட்சியின் ஈரோடு திருப்பூர் மண்டல செயலாளர் விநாயகமூர்த்திக்கு அனுமதி மறுக்கப்பட்டது. இதனையடுத்து மாநகராட்சி ஊழியர்கள், துப்புரவு தொழிலாளர்கள் காவல்துறையினரிடம் வாக்குவாதத்தில் ஈடுபட்டனர். இதனையடுத்து அவர் அனுமதிக்கப்பட்டார். அதிமுக கட்சியைச் சேர்ந்த கோவிந்த் கைது செய்யப்படும் வரை தொடர் போராட்டம் நடைபெறும் என ஊழியர்கள் தெரிவித்தனர். சேலம் சென்னை எட்டு வழிச்சாலை திட்டத்தை கண்டித்து நடைப்பயணம் மேற்கொண்டதற்காக கைது செய்யப்பட்ட மார்க்சிஸ்ட் கம்யூனிஸ்ட் கட்சியினரை உடனடியாக விடுதலை செய்ய வேண்டும் என்று விடுதலை சிறுத்தைகள் கட்சித் தலைவர் தொல் திருமாவளவன் வலியுறுத்தியுள்ளார். இது தொடர்பாக அவர் வெளியிட்டுள்ள அறிக்கையில், சேலம் சென்னை எட்டு வழிச்சாலையால் ஏற்படும் பாதிப்புகளை மக்களிடம் விளக்கிக் கூறும் நோக்கத்தோடு மார்க்சிஸ்ட் கம்யூனிஸ்ட் கட்சி திருவண்ணாமலையிலிருந்து சேலம் வரை நடைப்பயணம் மேற்கொள்வதென அறிவித்திருந்ததை குறிப்பிட்டுள்ளார். மேலும் இதற்காக அனுமதி கேட்டு காவல்துறையிடம் முறையாக மனு அளிக்கப்பட்டிருந்ததை சுட்டிக்காட்டியுள்ள தொல் திருமாவளவன், ஆனால் ஒரு வாரம் கழித்து காவல்துறை அனுமதி மறுத்து உத்தரவிட்டுள்ளது என்பதையும் தெரிவித்துள்ளார். அதை மீறி ஏற்கனவே அறிவித்தபடி ஆகஸ்ட் 1 மார்க்சிஸ்ட் கம்யூனிஸ்ட் கட்சி மாநில செயலாளர் திரு கே பாலகிருஷ்ணன் தலைமையில் பெண்கள் உள்ளிட்ட 100 நடைப்பயணம் மேற்கொண்டனர் என்றும், அவர்களை கைது செய்து மண்டபம் ஒன்றில் காவல்துறையினர் அழைத்து வைத்தனர் என்றும் கூறியுள்ள திருமாவளவன்,
நள்ளிரவு 12 மணி அளவில் அவர்களை விடுவித்துள்ளனர் என்றும் குறிப்பிட்டுள்ளார். ஆனால் அவர்கள் மீண்டும் நடைப்பயணத்தை தொடர்ந்ததால் 13 பெண்கள் உள்பட 90 பேரை காவல்துறை கைது செய்துள்ளது என்றும், எந்தவித முகாந்திரமும் இல்லாமல் அவர்களை கைது செய்துள்ள காவல்துறையின் நடவடிக்கையை விடுதலை சிறுத்தைகள் கட்சியின் சார்பில் வன்மையாக கண்டிப்பதாகவும் தொல் திருமாவளவன் தமது அறிக்கையில் தெரிவித்துள்ளார். மேலும் கைது செய்யப்பட்ட அனைவரையும் உடனே விடுதலை செய்ய வேண்டும் என்றும், அமைதியான முறையில் நடைப்பயணம் செல்வதற்கு அனுமதி வழங்க வேண்டும் என்றும் அவர் தமது அறிக்கையில் வலியுறுத்தியுள்ளார். மேலும் மக்களின் உணர்வுகளுக்கு எதிராக அவர்களை அச்சுறுத்தி நிலத்தை பறிப்பதை மத்திய மாநில அரசுகள் கைவிட வேண்டும் என்றும் கேட்டுக் கொண்டுள்ள அவர், பெரும்பாலான மக்கள் எதிர்ப்பு தெரிவிக்கும் நிலையில் சுமார் 20 விழுக்காடு மட்டுமே எதிர்ப்பு தெரிவிக்கின்றன என்று பாராளுமன்றத்தில் உண்மைக்கு மாறான தகவலை மத்திய அரசு தெரிவித்துள்ளது கண்டனத்திற்கு உரியது என்றும் அவர் தெரிவித்துள்ளார். 2013 இயற்றப்பட்ட நிலம் கையகப்படுத்தல் சட்டத்தின்படி 70% மக்கள் ஒப்புதல் தெரிவித்தால் மட்டுமே இத்தகைய திட்டங்களை நிறைவேற்ற வேண்டுமென சுட்டிக்காட்டியுள்ள அவர், அதற்கு மாறாக அரசு செயல்படுவது சட்டவிரோதமானதாகும் என்றும் தெரிவித்துள்ளார். விளை நிலங்களையும் வனங்களையும் அளித்து யாரோ சிலர் லாபம் அடைவதற்காகவே இந்த 8 வழிச்சாலை அவசரமாக அமைக்கப்படுகிறது என்று தொல் திருமாவளவன் குற்றம் சாட்டியுள்ளார். மேலும் அமைதியான முறையில் அறவழியில் போராடுவதை கூட அனுமதிக்க மறுப்பதும் காவல்துறையின் துணையோடு சர்வாதிகார ஆட்சி நடத்த முயற்சிப்பதும் நல்லதல்ல என்றும், மக்களின் எதிர்ப்பை மீறி இந்த திட்டத்தை செயல்படுத்தினால் அதற்குரிய அரசியல் விலையை ஆட்சியாளர்கள் கொடுக்க வேண்டியிருக்கும் என்பதை சுட்டிக்காட்டுவதாகவும் தொல் திருமாவளவன் தமது அறிக்கையில் தெரிவித்துள்ளார். விடுதலை சிறுத்தைகள் கட்சியினர் பங்கேற்ற நிகழ்ச்சிகள் அனைத்தையும் பார்த்தோம். நாளையும் இதேபோன்று சிறுத்தைகளின் பாய்ச்சலை களத்தில் காண்போம். நன்றி. உயிரில் உயிரான விடுதலை சிறுத்தைகளே.